அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட் ஃபேமஸ் ஒரு சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேல்பூரி எப்படி ப்ரிப்பேர் பண்ண தான் பார்க்க போகிறோம். பேல்பூரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நார்த் இந்தியா ஃபேமஸ் ஒரு சாட் ஐட்டம் தான். அப்படி இருந்தாலும் சவுத் இந்தியாலேயும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு சாட் ஐட்டமாக இது இருக்குது. இதில் நம்ம புதினா சட்னி, புளி சட்னி, இது எல்லாத்தையும் சேர்த்து சாட் கார்னர்லாம் விற்கும் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே இந்த பேல்பூரியை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா பெரிய ஒரு பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு பொரி சேர்க்குறேன். இந்த பொரியை பொறுத்த வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு ஒரு 1 கப் அளவுக்கு மிக்சர் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஓமப்பொடி அதுவும் இதில் போட்டுக்கலாம். அப்புறமா பானிபூரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்கலாம். இதில் சேர்க்கும் போது நம்ம அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அது கிடைக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் மிளகாய்த்தூளை பொறுத்த வரைக்கும் 1/4 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். 1/2 தக்காளி அது உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. 1 மீடியம் சைஸ் கேரட்டு இந்த மாதிரி துருவி போட்டு நான் வச்சுருக்கேன். 1 பெரிய உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி மசித்து இதில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து க்ரீன் சட்னி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னி, 2 ஸ்பூன் அளவுக்கு புளி சட்னி. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்னி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த புளி சட்னியும் இந்த க்ரீன் சட்னியும் ஆல்ரெடி என்னுடைய பானிபூரி வீடியோவில் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டுக்கு பதிலாக உங்ககிட்ட ஒருவேளை பிளாக் சால்ட் இருந்தால் அது ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த பேல்பூரி. நெக்ஸ்ட்டு வந்து சென்னா இருக்குது பார்த்தீங்களா, அது கூட பாயில் பண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நம்ம இதில் சேர்த்தாச்சு. இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு லைட்டாக கொஞ்சம் புளிப்பு அந்த டேஸ்ட்டு தரத்துக்காக நான் லெமனை சேர்க்குறேன். 1/2 லெமன் போதும். அது போட்டுக்கிட்டு நல்லா இதை மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு பேல்பூரி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக உடனே நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்த நீங்கள் சாப்பிட்டா அந்தளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது, நல்லா இருக்காது. ஸோ இது ரெடியான உடனே எல்லாருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேல்பூரி வந்து கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே பானிபூரி இருக்குது பார்த்தீங்களா, 1-2 பானிபூரியை நான் இதை மாதிரி க்ரஷ் பண்ணி போடுறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கு மேலே ஓமப்பொடி. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு சூப்பரான பேல்பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா உங்கள் குட்டீஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம சாட் கார்னர்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டில் இது இருக்கும். ஸோ இமீடியட்டாக நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.